இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் ப்ளூடிக் வராமல் எப்படி சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ளூடிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்க்ரீனில் ஸோ அவங்க ரீட் பண்ண உடனே இந்த ப்ளூடிக் வரும் இப்போ ரீசெண்டாக என்னோட சேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடிக் வராது அவங்க படித்தாலும் படிக்காட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடிக் வராது ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் மொபைலில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் இப்போ லாஸ்ட்டாக நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் அவங்க எல்லா மெசேஜும் படிச்சிருப்பாங்க பட் ப்ளூ டீக்கு வராது இது பார்த்திங்கன்னா எனக்கும் வராது அவங்களுக்கும் காட்டாது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க நம்ம நார்மலாக படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ளூ கலர் தெரியும் இல்லையா நமக்கு காட்டுற மாதிரி அவங்களுக்கும் காட்டும் அதுவும் அவங்களுக்கு இனிமேல் காட்டாது ஸோ அந்த மாதிரி எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா சாட்ஸில் ரைட் சைட் டாப்பில் ஒரு த்ரீ டாட் இருக்கும் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க அதில் போனீங்கன்னா ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா ரீடு ரெசிப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆஃப் பண்ணி வைக்கணும் இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ப்ளூடிக் வராது அந்த ப்ளூடிக் என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணும் அது இது ரெண்டு பேத்துக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பட் நீங்கள் குரூப்பில் வர்ற மெசேஜெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆஃப் பண்ணுறது பர்சனல் சேட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் குரூப்புக்கு வேலை செய்யாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளூ டீக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேறு ஏதோ டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்